இலங்கையின் யாழ்ப்புடா நாடு வடமாகாணத்தின் பிரதான மையமாகும். யாழ்ப்பாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் ஒன்று அச்சுவேலியில் அமைந்துள்ள கைத்தொழில் பேட்டை. இங்கு 1971 ஆண்டு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் 36 தொழிற்சாலைகளை கொண்ட மிகப்பெரிய கைத்தொழில் பேட்டை உருவாக்கப்பட்டது. இது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. யுத்தகால பகுதியில் அழிவடைந்து 30 வருடங்கள் கடந்த நிலையில் 2014 ஆண்டு இது மீள புனரமைக்கப்பட்டுள்ளது என்று 5 தொழிற்சாலைகளை கொண்டு இயங்கி வருகின்றது. கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேலாக புனரமைக்கப்படாதிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்கள் பாடசாலைக்கு வந்து செல்வது சிரமப்படுகிறது. கைத்தொழில்பேட்டை நிறுவனத்திற்கு சென்று போவதிலெல்லாம் சிரமம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு போக்குவரத்து மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றது. அந்த போக்குவரத்துக்கான வசதி வாய்ப்புகளை இத்தனை வருடங்களாக இங்கே செய்து கொடுக்காமல் இருப்பது இந்த மக்களுக்குரிய மிகவும் ஒரு அசௌகரியங்களை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. உண்மையில் இந்த வீதிகளெல்லாம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பல முறை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எந்த வகையிலும் அவை சாத்தியமாகவில்லை என்பதையும் குறிப்பிடத்தக்கது. இக்கிராமம் பாடசாலை, கிராம அலுவலகம், பிராந்திய கால்நடை வளர்ப்புச் சங்கம், பிராந்திய விவசாயச் சங்கம், சிறுவர் நன்னடத்தை பாடசாலை என பல முக்கிய ஸ்தலங்களை கொண்டு விளங்குகின்றது. சதாசனிடம் இந்த பார்வையாளர் மிஸ் பண்ணுறதுன்றது தான் ரெண்டாவது ரெண்டாவது அந்த வீட்டடியில் நான் இருக்கும் கல்லுக்குள்ள நல்லா ஸ்லோவாக தான் தர. இப்போ கைத்தொழில் பண்ணுறது அந்த நாளிலேருந்து இப்போ கொம்பனிகள் சாமான எழுதி பறக்கிறது, ஆட்கள் எல்லாம் போக்குவரத்து கூட மழை சாடையான மழை பெய்தாலே இந்த பாதையால் போகிறது வர்றது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கே பெரிய கரைச்சல்து. இந்த ஒரு கரையிலும் ஒதுங்கி நிற்கல அது ஒரு கட்டம். ஏன்னாட்டா கொம்பனி திறக்கிறதுக்காக மணல்களை பறித்து அதை மீட்டிங் வைக்கிற கரைசிகள் வரிகள் வந்து மீட்டிங் வைக்கிறதுக்காக அந்த பாதை திருத்துற மட்டும் இந்த மணலை கொண்டு கொட்டினது ஒழிச்சோம். தேவை இல்லாமல் எங்களுக்கு இந்த பாதை திருத்தி தெரியல. அந்த மட்டும் நாங்கள் போக்குவரத்துக்கு இந்த பாதையால் கஷ்டப்படுறோம். மழை நீரம் தண்ணி கண்டா முழங்காலுக்கு மேலே டிஆர் வச்சு கொட்டி எல்லாம் எல்லாரும் வந்து பார்த்து எங்களுக்கு உதவி செய்யலாம். வீதியை புனரமைத்து தருமாறு பல முறைப்பாடுகளை செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இன்றுதான் வீதிக்கு மோட்சம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருக்கின்றனர் இப்பகுதி வாழ் மக்கள். ஆனால் இன்றும் இப்பிரதேச வீதிகளுக்கு விடிவு காலம் பிறக்கவில்லை.